Hello viewers, I am Aitli. In 10th Max Algebra exercise 3.5 third le, second sum in the video la paaka porom. Question paarenga. Simplify b square plus 3b minus 28 by b square plus 4b plus 4 divided by b square minus 49 by b square minus 5b minus 14 kuduthirukanga. Inge b square b or constant term vandhali splitting the middle term thaan nama poda mudiyum. So idu ellathukkume இங்கே பொறுத்த வரைக்கும் b ஸ்கொயர் மைனஸ் 49 இங்கே ஸ்கொயர் இருக்குது மைனஸ் இன்னொரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது அப்படின்னாலே இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதுக்கு முன்னாடி டிவிஷன் இருக்குது டிவிஷன் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நம்ம டிவிஷனை வந்து மல்டிப்ளையாக மாற்றிட்டு பண்ணுவோம் அது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் ஒன் அப்படியே எழுதிக்கிட்டு செகண்ட் ஒன் மல்டிப்ளை சிம்பிள் போட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக எழுதணும் ஸோ நம்ம முதல்ல இதை வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம் b square plus 3b minus 28 by b square plus 4b plus 4 ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க இதை இன்ட்டு போட்டுக்கோங்க கீழே இருக்கிறத மேலே எழுதிக்கோங்க b square minus 5b minus 14 by இதை b square minus 49 நான் 7 ஸ்கொயர் எழுதிக்கிறேன் ஏன்னா 7 ஸ்கொயர் 49 எனக்கு ஸ்கொயர் நம்பராக வேணுன்றதுனால நான் அப்படி மாற்றி எழுதிக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் தான் அப்படின்னா மைனஸ் 28 நான் ஸ்ப்ளிட் பண்ணால் எனக்கு 3 வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணால் தான் 3 வரணும் அப்படின்னா 7 4 20 இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 3 வரும் ஆனால் இங்கே இருக்க சைனை கிரேட்டர் நம்பரில் போட்டுக்கோங்க ஏன்னா மைனஸ் இருந்தாலே ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தாலே கண்டிப்பாக ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் போட்டால் தான் நமக்கு மைனஸ் வரும் அதனால் இங்கே இருக்க சைனை இங்கே கிரேட்டர் நம்பர் இது ரெண்டுத்தில் எது கிரேட்டரோ அது போட்டுக்கோங்க இன்னொன்று மைனஸ் சைனை நீங்கள் பக்கத்தில் இருக்க நம்பர் போட்டுக்கோங்க இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 4 20 இது சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 3 வரும் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஃபேக்டரைஸ் எப்படி எழுதணும்னா இங்கே பி இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி நீங்கள் பி போட்டு அப்படியே எழுதிக்கோங்க ஸோ இது என்ன ஆகிடும்னா பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 4 ஆகிடும் அதே மாதிரி தான் கீழே இருக்க நம்பர் 4 ஃபோரை நம்ம எக்ஸ்ப்ளிட் பண்ணால் ஃபோரே வரணும்னா 2 2s தான் ஸோ ப்ளஸ்ஸுனால எல்லாமே ப்ளஸ் தான் ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பை பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 இது முன்னாடி பி போட்டு அப்படியே எழுதிக்கோங்க ஸோ எந்தெந்த பிளேஸில் எது எது இருக்கோ அந்தந்த பிளேஸில் ஃபேக்டரைஸ் பண்ணதை எழுதிக்கோங்க இப்போ நான் கீழே இருக்கிறத பண்ணதுனால கீழே எழுதிக்கிட்டேன் இன்ட்டு இப்போ இங்கே 14 மைனஸ் 14 மைனஸ் 14 நம்மளுக்கு மைனஸ் 5 வரணும் ஸோ மேலே வந்து நெகட்டிவ் சைன் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சப்ராக்ட் பண்ணால் தான் இந்த நம்பர் வரணும் அப்படின்னா 7 2s 14 வரும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும் ஸோ மேலே மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இங்கே இருக்க சைனை கிரேட்டர் நம்பரில் போட்டுக்கோங்க கிரேட்டர் நம்பர் 7 2 1 பார்த்தீங்கன்னா 7 தான் அப்போ மைனஸ் சைனை நீங்கள் என்ன பண்ணணும் 7 போடணும் இன்னொன்று ப்ளஸ் போடணும் ஸோ இது அப்படி தான் பி வேல்யூ இருக்கிறதுனால பியை போட்டு எழுதிக்கோங்க ஸோ பி மைனஸ் 7 இன்ட்டு பி ப்ளஸ் 2 இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏக்கு பதிலாக இருக்கிறது 7 பிக்கு பதிலாக இருக்கிறது சாரி பி ஏக்கு பதிலாக இருக்கிறது பி பிக்கு பதிலாக இருக்கிறது 7 ஸோ இது ஃபார்முலாவில் எழுதுனா பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 7 அப்படியே நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம் பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சேம் நியூமரேட்டர் நியூமரேட்டரோ டினாமினேட்டர் டினாமினேட்டரோ கேன்சல் பண்ண முடியாது ஸோ மேலே கீழே எந்த இடத்துல மேலே கீழே இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடத்துல சேம் பிளேஸில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பக்கத்து பிளேஸில் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பி மைனஸ் 7 பி மைனஸ் 7 மொத்தமாக கேன்சல் ஆகிடும் பி ப்ளஸ் 7 பி ப்ளஸ் 7 கேன்சல் ஆகிடும் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே தான் இதை வந்து மாற்றி பிபிலாம் கேன்சல் பண்ணுறாங்க 2 2s கேன்சல் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ண முடியாது இது ஃபுல்லாக மல்டிப்ளேயில் இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ணோம் நடுவில் அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது அதனால் இது ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி மைனஸ் 4 பை பி ப்ளஸ் 2 இதுதான் செகண்ட் சம்முக்கான ஆன்சர் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ